ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம தேங்காய் பூவை வச்சு லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? இங்கே நான் வந்து தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ட்ரை கோகோனட், டெசிகேட்டட் கோகோனட் எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் இடித்த பிஸ்தா பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். கண்டென்ஸ்ட் மில்க் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது போக நாம் வந்து கால் கப்புக்கு கோகோனட் அதே ட்ரை கோகோனட் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்குன்னா நம்ம லட்டு பண்ணிவிட்டு ரோல் பண்ணி எடுக்க போகிறோம். இங்கே நான் 1.5 கப்புக்கு வந்து ட்ரை கோகோனட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக 1 கப்புக்கு நான் வந்து கண்டென்ஸ் மில்க் சேர்க்க போகிறேன். 1.5 கப்பு கோகோனட், 1 கப்பு கண்டென்ஸ் மில்க். இதுதான் மெஷர்மெண்ட்டு. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. ஆனால் அடுப்பை வந்து கம்மியில் வச்சுக்கிறோங்க. நீங்கள் வந்து ஹையில் வச்சிங்கன்னா தேங்காய் பூ தீஞ்சிரும். அதனால அடுப்பை கம்மியில் வச்சுட்டு நம்ம தேங்காய் பூவை போடுறோம். அதுக்கப்புறம் கண்டென்ஸ்ட் மில்க்கே நம்ம இதில் சேர்க்குறோம். இல்லை கண்டென்ஸ் மில்க்லேயும் தேவையான அளவு இனிப்பு இருக்கிறனால நம்ம இல்லை எக்ஸ்ட்ரா இனிப்பு எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுபோக நம்ம இடித்து வச்சுருக்க பிஸ்தா பருப்பை இதில் சேர்த்தாச்சு. இதை சேர்த்தது நல்லா கிளறி விடுங்க. இது வந்து நீங்கள் கிளறி விட்டுட்டிங்க அப்படின்னா 5 நிமிஷத்துக்குள்ள இது சீக்கிரம் கட்டியாக ஆரம்பிச்சிடும். இங்கே நம்ம ட்ரை கோகோனட் யூஸ் பண்ணி பண்ணுறோம். நீங்கள் கேட்கலாம் ஃப்ரெஷ் கோகோனட்டை யூஸ் பண்ணி பண்ணலாமான்னு. ஃப்ரெஷ் கோகோனட்டை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஆனால் ஃப்ரெஷ் கோகோனட்டை யூஸ் பண்ணி பண்ணணும்னா நம்ம குக் பண்ணுற ப்ராசஸ் வந்து லேட் ஆகும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நல்லாவே கெட்டியாக வந்துடுச்சா? இப்போ நம்ம லட்டு பிடிக்கிற பதத்துக்கு இருக்குது. கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம லட்டு பிடிச்சிடலாம். பாருங்கள், ஏற்கனவே ஒரு லட்டு உருட்டி பார்த்துட்டேன், வந்துடுச்சு. இப்போ நம்ம கை பிடிக்கிற அளவுக்கு பதமான சூடு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை கோகோனட்டில் ரோல் பண்ணிடலாம். ரோல் பண்ணி வச்சுருங்க. இங்கே நான் ட்ரை கோகோனட்டில் ரோல் பண்ணி வைக்கிறேன். இதுக்கு பிறகு நீங்கள் ஏதாவது நட்ஸ் பொடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதில் ரோல் பண்ணி வைக்கலாம். இல்லை குழந்தைங்களுக்கு வந்து அந்த சாக்லேட் ஸ்ப்ரிங்லர்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் ரோல் பண்ணி வைக்கலாம். ஆனால் ட்ரை கோகோனட்டில் பண்ணோன்னா அந்த லட்டை நம்ம ஃப்ரிட்ஜில் 1 வாரம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். ஆனால் ஃப்ரெஷ் கோகோனட்டை பண்ணால் நம்ம அந்தளவு வச்சு சாப்பிட முடியாது. இங்கே பாருங்கள், நீங்கள் முதல்ல லட்டு பிடிச்சும்போது அது வந்து நல்லா லூஸாக இருக்கும். நீங்கள் அப்படியே 1/2 மணி நேரம் விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் இறுக ஆரம்பிச்சிடும். கல் மாதிரி ஆயிராது. அது வந்து சாப்பிட்ற அளவுக்கு சாஃப்டாகவே இருக்கும். இப்போ நமக்கு அருமையான தேங்காய் பூ லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் எல்லா விதமான ஃபெஸ்டிவலுக்கும் பண்ணலாம். ஒரு இன்ஸ்டன்ட் லட்டு ரெசிபி இது. இது இப்போ பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. நீங்கள் எல்லாமே ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னா 10 நிமிஷத்தில் பண்ணி ஈஸியாக நம்ம உடனே கொடுத்துடலாம். ஏதாவது நீங்கள் பார்ட்டிக்கு போகிறதா இருந்தால் கூட டைம் இல்லை ஏதாவது பண்ணுறதுக்கு அப்படின்னா இதை ஈஸியாக பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே சமையல் விருந்து சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.